Hello friends, welcome to Priscilla's Food Delight Channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு பாயசம் பார்க்க போறோங்க. அதுவுமே பாசிப்பருப்பு பாயசம். என்ன எங்களுக்கு எல்லாம் தெரியும் பாசிப்பருப்பு பாயசம் சொல்றீங்களா? ஆனா இந்த மாதிரி ஒரு டைம் நீங்க பண்ணி பாருங்க, நீங்க விடவே மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ள போல இது எப்படி பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இங்க நாங்க முதல்ல ஒரு வாணல் எடுத்துட்டு அதில் ஒரு முக்கால் கப்பு பாசிப்பருப்பு போட்டிருக்கேங்க. இந்த பாசிப்பருப்பு நம்ம வறுக்கணும். வறுக்கிறதுனா செவந்து இல்லைங்க, சும்மா லைட்டாக சூடானா போதும். பாருங்க நான் காட்டுறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா சூடானா போதும், அவ்வளோதாங்க. இப்போ இது நம்ம ஒரு குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சுக்கணும். குக்கரில் போட்டு நம்ம இது முதல்ல நம்ம கழுவிட்டு வரலாம். இது வந்து பாருங்க கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கல, நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க. பாருங்க இந்த பாசி பருப்பு முழுங்குற வரை நம்ம போட்டுக்கணும் போது. இப்போ இது நம்ம மூடி வச்சுட்டு நான் வந்து 1 விசில் போட்டிருக்கேங்க, 1 விசில் போதுங்க. இங்கே ரொம்ப குளகுளான்னு வேணும்னா 2 போட்டுக்கோங்க, ஆனால் 1 போட்டால் போதுங்க. ஏன்னா நம்ம அது மறுபடியும் நம்ம வேக வைக்கும்போது அது சரியாயிடும். பாருங்கள் இப்போது அது 1 விசில் போட்டாயிடுச்சு. இப்போ நம்ம பாருங்கள் அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1 பெரிய ஸ்பூன் கசகசா, 4 ஏலக்காய் எடுத்துக்கலாம். பாருங்கள் இங்கே நான் 1/2 முடி தேங்காய் எடுத்திருக்கேன். முதல் நம்ம இந்த கசகசா வந்து நம்ம வறுத்துக்கலாங்க. பாருங்கள் இந்த 1 பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் போதும். இந்த கசகசா நம்ம இப்போ வறுத்துக்கல. இது வறுத்ததுமே இப்போ 1/2 வறுத்ததுமே இப்போ நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். பாருங்கள் ஏலக்காய் ஒன்றும் செப்பரேட்டாக பொடி பண்ணி போட அவசியம் இல்லைங்க. நம்ம இதிலையே தேங்காயோடு சேர்த்து அரைச்சிடலாம், அது கூட ரொம்ப ஸ்மெல் நல்லா இருக்கும். பாருங்கள் வறுத்தாயிச்சு. இப்போது இந்த தேங்காய் வந்து பாருங்கள் சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாங்கள். இதிலையே இந்த கசகசா அப்புறம் இந்த ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டு இது வந்து நம்ம அரைச்சிட்டு வரணுங்க. இது பாருங்கள் இது நம்ம அரைச்சிட்டு வரணும். இங்கே 1 பாத்திரத்தில் நான் 1 கப்பு ஃபுல்லாக வெல்லம் எடுத்துருக்கேங்க பொடி பண்ணி. இது வந்து நம்ம இதில் கல் எதெல்லாம் அழுக்கெல்லாம் இருக்கோ அது எடுத்துடலாம். நம்ம இது கொஞ்சம் கரையை வச்சுட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும். பாருங்கள் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கொஞ்சம் கரையை வச்சுக்கலாம். இது பாருங்கள் கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இது ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் பாயசம் பண்ணுறோமோ அதே பாத்திரத்தில் நம்ம டைரெக்டாக இது ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்குது, இதில் மண்ணெல்லாம் இருக்குது. பாருங்கள் ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த வேக வச்ச பாசி பருப்பு இருக்குது பாருங்கள், பாருங்கள் வேக வச்ச பாசி பருப்பு. இது வந்து நம்ம இது கரண்டியில் சும்மா அப்படி லைட்டாக நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் போதும். ஏன்னா இது நல்லா வெந்திருக்கு. இது சும்மா கரண்டியில் அப்படி மிக்ஸ் பண்ணால் இன்னும் நைஸ் ஆகிடும். இப்போ இது வெள்ளத்தில் ஊற்றிக்கலாம். இது பண்ணிப்போம் பாருங்கள் வெள்ளத்தில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த குக்கரில் எதனா ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா பாசி பருப்பு அது ஊற்றி அழிச்சு. இப்போ இது அரைச்சி வந்த நம்ம தேங்காய் கசகசா ஏலக்காய் இருக்க பாருங்கள், அது இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா ஊற்றிக்கோங்க. அதுக்கு தாங்க நான் சொன்னேன், பாசி பருப்புக்கெல்லாம் நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கணும். ஏன்னா நம்ம இந்த ஜார் எல்லாம் கழுவி ஊற்றுறோம், அந்த வெள்ளம் கரைய வைக்கிறது கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். அதனால தான் நம்ம கம்மி கம்மியாக போட்டுட்டா நம்மளுக்கு வேணும்னா நம்ம ஜாஸ்தி தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் இப்போ ஜார் எல்லாம் கழுவி ஊற்றாயிடுச்சு.
சரிங்க, இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதுங்க. இந்த பாயசம் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க, மீடியமாக இருக்கணும். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த பாசிப்பருப்பு போட்டதுனால, அது மட்டும் இல்லை இந்த கசகசம் எல்லாம் அரைச்சி போட்டதுனால அது அடி பிடிச்சிடுங்க. அதனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப கொதிக்க வைக்கிற அவசியம் இல்லைங்க. ஒரு பொங்கு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. பாருங்க, கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க, அவ்வளோதாங்க. இவ்வளோ கொதிச்சா போதுங்க, நம்மளுக்கு ஓவராக ஒன்றும் கொதிக்க தேவையில்லை. இது வந்து இப்போ நம்ம பக்கத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்க, பக்கத்தில் ஷிஃப்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ நம்ம இந்த முந்திரி திராட்சையெல்லாம் வறுக்கணுங்க. பாருங்க, இங்கே நான் ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றுக்கிறேங்க. நெய் நீங்கள் எவ்வளோ ஊற்றுனா ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க பாயசத்தில். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் முந்திரி திராட்சை போட்டுக்கோங்க. நான் இங்கே ஒரு 2 ஸ்பூன் முந்திரி பீசஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். இது ஒரு பாதி வறுக்கணும். பாதி வறுத்ததுமே நம்ம திராட்சையை போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம திராட்சையை போட்டுட்டோம். ரெண்டுமே இப்போ நல்லா வறுத்திட்டு நம்ம இது வந்து நம்ம இந்த பாயசத்தில் ஊற்றிக்கலாம். நம்ம பாருங்க, நல்லா கொஞ்சம் ரெட் கலர் ஆகிற வரை வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். பாருங்க, ரெட் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பாயசத்தில் ஊற்றிக்கல. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான டேஸ்டான கொஞ்சம் டேஸ்ட்டு வெரைட்டியாக இருக்குங்க இது பாயசம். நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே சொல்லுவீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி. இந்த பாயசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் என் வீடியோ முதல் தடவை பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் விடுற வீடியோ உங்களுக்கே முதல் வந்து சேரும். இந்த பாயசம் ரொம்ப டேஸ்டாக இருக்குது, ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா நீங்களே கமெண்ட்ஸில் போடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி.